ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் 10 டேஸில் என்னோடய சின்ன பையனுக்கு பர்த்டே வரப்போகுது அண்ட் தீபாவளியும் வரப்போகுது. 11th அவனுக்கு பர்த்டே, 12th அன்னைக்கு தீபாவளி. ஸோ நாங்கள் ரெண்டுத்துக்குமே ஒன்றா சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். இந்த கோட் சூட் எடுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஸோ நாங்கள் இன்றைக்கி ராம்ராஜ் காட்டனுக்கு வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராம்ராஜ் காட்டன் ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் வேர்ல்டு தான். எல்லாமே இருக்குது, நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏற்கனவே என்னோடய பெரிய பையனுக்கிட்ட வந்து ப்ளூ கலர் வேஸ்டி, ப்ளூ கலர் ஷர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இவனுக்கும் எடுத்துடணும், அன்றைக்கி ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இவனுக்குமே ப்ளூ கலர் வேஸ்டி, ப்ளூ கலர் ஷர்ட் தான் செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சந்தன கலர் தான் பிளான் பண்ணிட்டு போனோம். சந்தன கலர் இவனோட சைஸில், இவனோட சைஸுக்கு இல்லை, அதனால் நாங்கள் இப்படி யோசித்தோம். நீங்கள் ஷோரூம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே ப்யூர் காட்டன் தான். கர்ச்சீஃப், டவல்லருந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு, குர்த்திஸ், சாரீஸ், லேடிஸ்க்கு லேடிஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ் கூட நிறைய இருக்குது. அதனால தான் நான் என்னோடய செக்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ சாரீ தான் என்னோடய செக்ஷன். நம்ம செக்ஷனுக்கு வந்தாச்சு, சாரீ செக்ஷனுக்கு வந்தாச்சு. சாரீ பார்த்துட்டு, சாரீ எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப விருப்பம். நான் டீச்சிங் லைனில் இருக்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக சாரீ எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் இப்போ எனக்கு வீட்டில் இருக்கிறனால அந்த அளவுக்கு அதில் விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் இது என் பையனோட பர்த்டேன்றனால சாரீ கட்டணுன்றதுக்காக ரெண்டு சாரீ செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சாரீ எடுத்தாச்சு. அடுத்து நாங்கள் ஜென்ஸோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். இவருக்கு என் ஹஸ்பண்டுக்கு எடுக்கலான்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஷர்ட் தான் எல்லாமே காமனாக, யூஸ்வலாக நம்ம பார்க்குற அதே ரேட் தான், 1000ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே போனீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியல. பட் இந்த மாதிரி ரேஞ்சில் நல்லாயிருக்கு. குர்த்திஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இவருக்கு என் ஹஸ்பண்டுக்கு அங்கே எதுவும் பிடிக்கல போல். ஸோ அவருக்கு நாங்கள் எடுக்கலை, ஜஸ்ட்டு எனக்கும் என் சின்ன பாப்பாக்கும் மட்டும் எடுத்துக்கிட்டு பில் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் அது 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் கடையில் மாவு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு அந்த நாளை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது சேனல் இல்லை ஏதாவது கடை எதையாவது நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.